பெட்டி வச்சிருக்கிறோம். அதுல வந்து இந்த பெட்டியில ஃபுல் ஆயிடுச்சு. இது எடுக்கிறதா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க கட் ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க, செம்மையா இருக்கு. எது வேணும்? இதுல வந்து தேன் கட்டி இருக்குது, அதை நாங்க எடுக்கிறோம். இப்ப எவ்வளவு கட்டி இருக்குன்னு பாப்போம். வாங்க. வா, ரொம்ப அழகா கட்டி இருக்கு. ஒரு கேஜி வரும் போல இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப என் பொண்ணுங்கள ஹேண்டில் பண்றாங்க. இப்ப பாருங்க எந்த அளவு தேன் இருக்குன்னு. எல்லாமே நம்ம இப்ப எடுத்த அடைய நம்ம இங்க வந்து வைக்கிறோம். தேன் எடுத்து முடிஞ்சது. இப்ப நம்ம எம்டி அடையெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடியில இருந்து மூடியில் இருக்கிறதையும் வந்து நம்ம எடுத்துட்டோம். அதுலயும் சுத்தி எடுத்தாச்சு. இவங்க எல்லா பாக்ஸும் வச்சாச்சு. இப்ப தேனோட அளவு பாருங்க. குறைஞ்சது வந்து இது ஒரு பாக்ஸுக்கு 2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து தேன் வந்து உற்பத்தி ஆகிருக்குது. பாருங்க நாங்க எடுத்ததுலேருந்து கீழே பாருங்க எவ்வளோ தேன் பூச்சி இதாக இருக்குன்னு. இப்ப பாருங்க, இப்போ என் பொண்ணுங்க ரெண்டுமே எடுத்துட்டு தேனோட அளவு பாருங்க. இது தேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. இந்த ரெண்டுத்தையும் எடுக்க போறோம் பாருங்க. இதுலயும் 10 கிலோ வாட் சேரும் போல. அளந்தெல்லாம் விடாத நீ. 1/2 கிலோ 1 கிலோ வாட் சேரும். ரொம்ப வெயிட்டா வேற இருக்கு. வாங்க, அதையும் அங்க கொண்டு போய் வச்சு எடுக்கலாம். எனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி போல. எந்த அந்த அளவுக்கு புல்லு உள்ளவை ஒண்ணு ரெண்டு உள்ளவை இப்போ பாருங்க பூச்சி எவ்வளோ ஒரு நிதா இருக்குது பாருங்க. இப்போ நாம் பயந்துட்டு என்ன பண்ணுதுங்கிறா இப்போ இந்த பூச்சிகள் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. இப்போ நாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக ஆப்பி இருக்குது பாருங்க. இப்போ நாம் இப்படி எடுத்தே விட்டுக்கலாம். அது ஒன்றும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்ப அவ்வளவுதான். வாங்க சுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா சுத்துங்க. Thank you.
சட்டியில வச்சிரலாம். இப்ப வைக்கிறது நம்ம வந்து பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். ¡Ah! ¡Tú voy a...